Year 2019. I wish you a happy and prosperous New Year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19, 1, 20, 2 அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10 அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகைன் நீங்கள் 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8th எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது இல்லைனா 41 வருது இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2 என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் இந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3rd என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3rd எண்ணில் பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3க்கு சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3rd எண்ணில் இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அதில் அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3rd எண் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3rd எண் அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 9th எண்ணுடைய பலன்கள், உங்களுடைய பிறந்த எண் 9, 18, 27 இல்லைனா உங்களுடைய விதி எண், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் அனைத்தும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 9. உங்கள் நேம் நம்பர் 9, 45, 27 ஏன்னா உங்களுக்கு வந்து 36 இந்த மாதிரி ஏதோ ஒரு டோட்டலில் வந்து நேம் நம்பர் வந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். இதெல்லாம் ஏன் இந்த நேம் நம்பர்லாம் கொடுக்குறேன்னா, மெயினாக டேட் ஆஃப் பர்தே சில பேர் கரெக்டாக இல்லை, டேட் ஆஃப் பர்தே தெரியல, அதனால் உங்கள் பெயருடைய எண்ணிலையாவது அந்த பலனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த 9th எண்ணில் பிறந்தவர்களுக்கு, 9th எண்ணின் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் இது 3 இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு இயர். இந்த 9 and 3 செவ்வாய் குரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று 3×3, 3 triple times 9 அப்போது 9 நம்பரில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நிறைய பிளான்ஸ் இருந்திருக்கும், ஆனால் ஒன்று கூட நடந்திருக்காது, நிறைய எதிர்ப்பு, நிறைய மனக்கசப்பான அனுபவங்கள். பட் திஸ் இயர் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் வந்து மார்ஸ், ஆக்ஷன் ஓரியன்டான பிளானட், குயிக்காக டிசிஷன் எடுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்கிறது, தைரியமாக முன்னிறுத்துறது, ரெக்டிஃபிகேஷன் நிவர்த்தி பண்ணிக்கிறது, பிரச்சனையை முடிக்கிறது, பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம். ஏன்னா மார்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி தான் நிறைய பேர் டாக்டர்ஸ், காவல்துறை அதிகாரிகள்,
இராணுவ வீரர்கள், ப்ரொடெக்டர்ஸ், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் நிறைய பேர் நைனில் இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான ஆண்டாக சொல்லப்படுது. மெயினாக பிஸ்னஸ் ஜாப் அண்ட் கரியரில் ஒரு நல்ல லீட் ரோல், ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல டெவலப்மெண்ட், வளர்ச்சி, க்ரோத் க்ரோத் கன்ஃபார்ம். 2019 வளர்ச்சிக்குண்டான ஆண்டு, 2019 தொழில் துவங்கக்கூடிய ஒரு புதிய ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அது சாதகமாக அமையக்கூடிய ஆண்டு 2019. அதுக்கு பிறகு 9வது பிறந்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும், விளையாட்டுத்துறையில் அதிகமான ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ விளையாட்டுலேயும் வெற்றிகளையும் புகழும் கீர்த்தியும் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். ஒரு பெரிய வாத்திய கருவிகளை வாசிக்கக்கூடிய அமைப்பு உடைய ட்ரம்ஸ் வாசிக்கிறது, பெரிய பலமான ஒரு பாரமான வாத்திய கருவிகளை வந்து மீட்டக்கூடிய சக்தி படைத்தவங்களும் இந்த 9வது உடையவங்க தான். பாக்ஸர்ஸ், தன்னுடைய பூஜை பலத்தால் வெற்றி அடையக்கூடிய பாக்ஸர்ஸ், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே இந்த 9 இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ 9வது அப்படிங்கிறதே பொதுவாக வீரம், தைரியம், ஆற்றல், பேராண்மை, ஒரு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், பாதுகாப்பு, மருத்துவம் இதெல்லாம் சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு திஸ் இயர் 2019 அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கும் ஃபேவராக இருக்குது. ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஜாப் கரியரில் எக்ஸலண்ட்டான ஒரு இயர். ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் கன்வர்ஷன், பொதுவாக இவங்க லவ்வில் ஈடுபடுறது இல்லை, வெரி ரேர். அப்படியே பட்டாலும் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். பட் அது ஒருவேளை ரேர் கேஸில் அவங்களுடைய லைஃப் நம்பர் சேஞ்ச் ஆகும்போது அமையலாம். அவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு வசந்தமான வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை, செல்வ பலம், இந்த ஆண்டு முழுக்க சிறப்பான ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத், கை நிறைய காசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு வீடு வாங்குகிற திட்டம் இருக்குது, ஒரு நல்ல வாகனம் வாங்கணும், ஒரு வாழ்நாள் நினைவு இல்லம், இல்லைனா வந்து ஒரு வாழ்நாள் ஒரு கனவு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அண்டு அதிகாரம், அரசியல் அரசாங்கத்தில் உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு. நீங்கள் வந்து ஆளுமை திறனோட இந்த வருஷம் அடியெடுத்து முன்னேறக்கூடிய ஒரு பலனாக பார்க்க முடியுது. மாணவர்களை வந்து நம்ம மோஸ்ட்லி இவங்க படிப்பை விட படிப்பாங்க, அதை விட அதர் ஆக்டிவிட்டீஸ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆர்வம் உடையவங்க. அதுலேயும் பல பாராட்டுகளில் வந்து அவங்க நினையக்கூடிய பாராட்டு மழையில் நினையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ 9வது நம்ம பொது பலனாக பார்க்கும்போது அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவங்களோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட், அவங்களோட டார்கெட், அவங்களோட பிஸ்னஸ் கரியர், அவங்களோட ட்ராவல், அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், அவங்களுடைய சைல்ட் பர்த், அவங்களுடைய ஃபேமிலி க்ரோத், அவங்களுடைய பர்சனல் க்ரோத், மணி, ஃபினான்ஷியல் ஃப்ளோ, அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அனுபவங்கள் நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக நம்ம இந்த 2019 நம்ம எடுத்துக்க முடியுது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு பலன் இந்த வருஷம் இருக்குது. இதை தவிர ஸ்பெஷலாக வேறு ஏதாவது இருக்கா இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2019 இந்த மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி, தான் வாழ்வது மட்டும் இல்லாமல் இன்னொருவரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகம் பெறுவார்கள், நீண்ட நாள் கனவுகளை லட்சியமாக கொண்டு அதை அடையக்கூடிய பிராப்தமும் பெறுவார்கள், பல பேரை காப்பாற்ற வேண்டிய சூழலை இருந்து அவங்களை காப்பாற்றி அதனால் அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு நிச்சயமாக அவங்க அடைவாங்க. ஸோ 2019 இன் எனி டேர்ம்ஸ், ஒரு மல்டிபிள் டைம்ஸ், 3 × 3 × 3 மல்டிபிள் டைம்ஸாக இருக்கிறதுனால 9 அடங்கும் பொழுது இந்த 9வது ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு இந்த வருடம் 2019 பரிபூர்ண சாதகமான ஒரு ஆண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், 2 எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால் என்ன டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாத கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, குரோனாலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நியூமரோலஜி ஒரு ஒரு சூப்பர் கான்செப்ட்,
எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அதன் மூலயமா அன்னிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமராலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது 1 பற்றியும் 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்கின்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதந்தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.